हेलो फ्रेंड्स, वेलकम टू सुगंधम जया चैनल। इनकी नम्बे रेसीपी पाती नाम काजू पर्प मुंद्रि पर्प बादाम पर्पा आना ना उम्मीद वह मलाट पीनट वे नम्बर काजू पर्पी एप्ली पाकल रोम सेस्टा इनके काल नम्बा मुंद्रि पर्प वांगी செய்ய முடிஞ்சவங்க செய்வாங்க, செய்ய முடியாதவங்க நிறைய பேர் இருப்பாங்க. முந்திரி பருப்பு, பாதாம் பருப்பு இதெல்லாம் செய்யணுன்றது முடியாத காரணத்தினால மல்லாட்டையில எப்படி செய்யலாம்னு பாக்குங்க. ஒன்னு தெரிஞ்சுக்கோங்க, முந்திரி பருப்புலையும் பாதாம்லையும் எவ்வளவு சத்து இருக்குதோ அதே அளவுக்கு இந்த மல்லாட்டையில இருக்குதுங்க. நம்ம பெரியவங்க நமக்கு முன்னாடி இருந்தவங்க பெரியவங்க தாத்தா பாட்டிங்கெல்லாம் பாத்தீங்கன்னா அளவுக்கு அதிகமா சாப்பிட்டது இந்த மல்லாட்டையை தான். ஆனா இன்னைக்கு நாம தான் சாப்பிட மறந்துட்டோம்னு சொல்லலாம். மறந்துட்டோன்றத விட சோம்பேறித்தனப்படுறோம் கூட சொல்லலாம். இஷ்டம் இல்லை, டைம் கிடையாது, வேணாம், பிடிக்காது, இந்த மாதிரி நிறைய காரணங்கள் சொல்றாங்க. பசங்க கூட பார்த்தீங்கன்னா விரும்பி சாப்பிட்றது கிடையாது, ஆனால் நம்ம ஃபோர்ஸ் பண்ணி கொடுத்து தான் ஆகணும். அதே இந்த மாதிரி ஸ்வீட் ஐட்டமாக செஞ்சு அவங்களுக்கு கொடுங்க. இதை வந்து நான் ரெண்டு டைப்பாக செஞ்சு காமிக்க போகிறேங்க. ஃபஸ்ட்டு வந்து இது வெல்லம் ஜாகரி. வெல்லத்தால் எப்படி செய்யறதுன்னு ஒன்று காமிக்க போகிறேன். சுகரால் எப்படி செய்யறதுன்னு காமிக்க போகிறேங்க. இது சேம் மெத்தட் தான். நீங்கள் வந்து இந்த காஜு பர்பி பாதாமில் செய்கிறது எப்படியோ, முந்திரி பருப்பில் செய்கிறது எப்படியோ அதே மாதிரி தான் மல்லாட்டையில செய்ய போகிறோம். நீங்கள் மல்லாட்டையில செஞ்சு பாருங்கள், செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுங்க. உங்கள் வீட்டில் முந்திரி பருப்பு இருந்தாலும் இல்லை பாதாம் இருந்தாலும் அதுலேயும் செஞ்சு பார்த்துக்கோங்க. ஆனால் சேம் மெத்தட் இதே தான். இதை வச்சு தான் நம்ம செய்ய போகிறோம். இந்த மல்லாட்டையை வந்து பார்த்தீங்கன்னா நான்ஸ்டிக்கில் போட்டு நம்ம லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம். நீங்கள் நான்ஸ்டிக்கில் வறுத்தீங்கன்னா அந்த மாதிரி தீஞ்ச மாதிரிலாம் எதுவுமே வராது. அதனால் நான்ஸ்டிக்கில் இதை வந்து நல்லா வறுத்து அதை ஆற வச்சு இந்த மேலே இருக்கிற தோல் எல்லாத்தையும் எடுத்துடணும். இப்போ நான் வந்து இந்த பீநட் வந்து நான்ஸ்டிக்கில் வறுக்கிறேன். வாங்க பார்க்கலாம் வீடியோ. இங்கே பாருங்கள், நான்ஸ்டிக் வச்சிட்டேன். இந்த எல்லா பீநட்ஸ் மல்லாட்டையும் அதில் ஆட் பண்ணிட்டேன். கொஞ்சம் நான்ஸ்டிக் நல்லா சூடு ஏற வரைக்கும் ஸ்பீடாக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா என்ன பண்ணுங்கள், சூடை கேஸை ஸ்லோ பண்ணி வச்சுட்டு கொஞ்சம் ஃப்ரை பண்ண ஆரம்பிங்க. இந்த மேலே இருக்கிற இந்த தூளெல்லாம் கொஞ்சம் லைட்டாக ஸ்கின் மாறினதுக்கப்புறம் நீங்கள் இதை நிறுத்திடலாம். நிறுத்திட்டு இதை ஆற வச்சிட வேண்டியது தான். இப்போ இதுன்னா இது கலர் சேஞ்ச் ஆகலை. இங்கே பாருங்கள், கொஞ்சம் அந்த வெடிக்கிற சவுண்டு வந்து இல்லைங்களா, இந்த மாதிரி ஸ்டேஜில் நீங்கள் நிறுத்திடுங்க. கேஸை ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற வச்சுட்டு இந்த தோலை எல்லாத்தையும் எடுத்துருவோம். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் தோலை ஃபுல்லாக எடுத்துகிட்டு இதை வறுத்து பாருங்கள். ரொம்ப அதிகமாக தீயற மாதிரி இருக்காது. நீங்கள் வானலில் வச்சிங்கன்னா கண்டிப்பாக நிறைய தீஞ்சிருக்கும். நீங்கள் இப்போ என்ன பண்ணுங்கள், இந்த மிக்சியில் போட்டு நம்ம பவுடரை அரைச்சிடுவோம். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மல்லாட்டையை எவ்வளோ அழகாக உதிரி உதிரியாக இருக்குது பாருங்கள். ரொம்பவும் குறகுறப்பு இல்லாமல் ரொம்ப நைஸாகவும் இதை அரைக்க முடியாது. ஏன்னா கொஞ்சம் மிக்சியில் நம்ம பவுடராக வேணும்னு நல்லா அரைச்சோம் அப்படின்னா இதுலேருந்து ஆயில் வர ஆரம்பிச்சிடும் மல்லாட்டன்றதுனால. இந்த மாதிரி பவுடர் ஸ்டேஜுக்கு குறைக்குறப்பாக இல்லாமல் பவுடர் ஸ்டேஜுக்கு இருக்கிற மாதிரி நீங்கள் அரைச்சிக்கோங்க. ஜார் வந்து ஹீட் ஆகாது, ஹீட் ஆகிறதுக்கு முன்னாடியே நீங்கள் அதை நிறுத்திக்கோங்க. அந்த மாதிரி அரைச்சிங்கன்னா உங்களுக்கு பவுடராக பவுடர் மாதிரி ஸ்டேஜில் வந்துடும். நல்லா அதை பாருங்கள், பவுடர் மாதிரியே வந்துடும். இப்போ இதில் பாதியை வச்சுட்டு நம்ம சுகர் வச்சு செஞ்சு காமிக்கிறேன். இதில் ஒரு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிருக்கிறேன், கால் கப்பு. இந்த டம்ளரில் பார்த்தீங்கன்னா ஒரு இந்த அளவுக்கு தண்ணி தான் ஊற்றிருக்கிறேன் நான். இது கொஞ்சம் தண்ணி சூடானதும் சுகர் ஆட் பண்ணிடலாம். நான் வந்து அதில் ஒரு ஏலக்காய் வச்சுருந்தேன் பார்த்தீங்களா, அந்த ஏலக்காவை வந்து நான் மல்லாட்டையோடு சேர்த்து அரைச்சிட்டேன். உங்களுக்கு அந்த வாசனை மல்லாட்டையில் ஏலக்காவை சேர்த்து அரைக்க பிடிக்கல அப்படின்ட்டு அது உங்களுடைய ஆப்ஷன். ஆனால் வந்து இது மல்லாட்டையில் வச்சு செய்கிறதுனால சில பேருக்கு அந்த மல்லாட்டை வாசனை பிடிக்காமல் இருக்கும். அந்த மாதிரி எதுவும் ஸ்மெல் வந்து உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியக்கூடாதுன்றதுக்காக தான் நான் ஒரே ஒரு ஏலக்காய் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ தண்ணி சுட்டுச்சு, நம்ம வந்து சுகர் ஆட் பண்ணிடலாம். இது வந்து ஒரு ஒரு கம்பி பதம் வர வரைக்கும் கொஞ்சம் இது பண்ணுவோம். கொஞ்சம் ஸ்லோவில் வச்சுருங்க. ஒரே ஒரு சிட்டிக்க கல் உப்பு ஆட் பண்ணிடுறேன். ஏன்னா எந்த ஒரு ஸ்வீட் ஐட்டம் செஞ்சாலும் ஒரே ஒரு கல் உப்பு ஆட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். அப்போ தான் அது வந்து ஒரு நல்ல டேஸ்ட்டை வந்து உங்களுக்கு எடுத்து காமிக்கும்.
பாருங்க ஒரு கம்பி பதத்துக்கு வந்துட்டு நான் எடுத்து காமிக்கிறேன் பாருங்க பாத்தீங்களா ஒரு கம்பி பதத்துக்கு இந்த டைம்ல இந்த பவுடர் ஆட் பண்ணுவோம் நம்ம கேஸ் ஸ்லோல வெச்சுโกங்க இதல வந்து ஒரு 2 ஸ்பூன் நம்ம நெய் ஆட் பண்ணிக்கலாம் அப்பதான் கொஞ்சம் டேஸ்டாவும் வாசனையாவும் இருக்கும் இது கொஞ்சம் கட்டி ஆகணும் இங்க பாருங்க फ्रेंड्स நல்ல சுருண்டு வந்துச்சு வாணல்ல கூட பாருங்க அழகா சுத்து சுத்துறதுக்கு அப்ப ஒட்டாம வருது பாருங்க இந்த மாதிரி ஸ்டேஜ்ல இத நித்திடுங்க இது সিলவர் கவர்ங்க இது பாத்தீங்கன்னா பீடியாஷூர் அந்த மாதிரி பூஸ்ட் அந்த மாதிரி கவர் இருக்கும் இல்ல அந்த மாதிரி கவர் இதுல வந்து நீங்க அந்த காஜு பர்பிய வந்து இதில நாம கொஞ்சோண்டு நெய் ஆட் பண்ணிட்டு இதில இது மேல தான் போட போறோம் ட இங்க பாருங்க फ्रेंड्स இது வந்து இந்த மாதிரி நம்ம நார்மல் பிளாஸ்டிக் கவர்ல செஞ்சீங்கனா அதுல இருக்கிற கெமிக்கல் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து போய்டும் அதனால இந்த மாதிரி கவர்னா நமக்கு வந்து எல்லாத்தையும் ஒரே ஸ்டேஜில் ஆக்கிறதுக்காக இது இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா இதில் வச்சு இது வந்து உங்களுக்கு சூடு கூட கொஞ்சம் நல்லா தாங்கும் சப்பாத்தி கட்டையும் வச்சு சூடா இருக்கும் பொழுதே நீங்க கட் பண்ணிக்கலாம் இங்க பாருங்க फ्रेंड्स உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப்புக்கு நீங்க ரெடி பண்ணிக்கோங்க இதنا கட் பண்ணிட்டு காமிக்கிறேன் இங்க பாருங்க फ्रेंड्स இது வந்து சுகர்ல செஞ்சது இப்போ நம்ம அடுத்து வெல்லத்துல எப்படி செய்யலாம் பார்க்கலாம் ஹலோ இப்போ வந்து செகண்ட் செய்ய போறோம் நம்ம என்ன பாத்தீங்கன்னா வெல்லத்தை வச்சு செய்ய போறோம் அதே அளவுக்கு கொஞ்சம் கால் கப் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் இந்த தண்ணி சூடானதும் வெல்லத்தை ஆட் பண்ணிக்கலாம் पउडर கொஞ்ச கொஞ்சமா ஆட் பண்ணுங்க ஏன்னா ரொம்ப கட்டி பட்டுடும் எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்க இந்த ஸ்டேஜ்ல 2 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாம் அப்பதான் ரொம்ப டேஸ்டா இருக்கும் இது கலரி இறக்கிட வேண்டியதாங்க ரெடி ஆயிடுச்சு கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் நெய் ஊத்துனதுக்கதும் சுத்தமாவே கடாயில ஒட்டல பாருங்க பாருங்க
பண்ணுங்க சூடா இருக்கும் பொழுதே நீங்க பண்ணீங்கனா இது ஒண்ணோட ஒண்ணு நல்லா mix ஆயிடும் இது பண்ணதுக்கு அப்புறம் நீங்க என்ன பண்ணுங்க இத அப்படி வடிச்சி உங்க கையாலயே எவ்வளவு அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு மெலிசா இது பண்ணிக்கோங்க இல்லட்டி இந்த மாதிரி இத வச்சு உருட்டி பண்ணி கரெக்ட்டான ஷேப் வச்சு உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த மாடல்ல கட் பண்ணிக்கோங்க நான் கட் பண்ணி காமிக்கிறேன் இங்க பாருங்க फ्रेंड्स காஜு பர்பி ரெடி ஆயிச்சு இது பாத்தீங்கன்னா சுகரால செஞ்சது இது பாத்தீங்கன்னா வெல்லத்துனால செஞ்சது நான் வந்து வெல்லத்துல செஞ்சது தான் வந்து நிறைய மாவு போட்டு செஞ்சிருக்கேன் ஏனா எனக்கு வந்து சுகர்ல செஞ்சதை விட வெல்லத்துல செஞ்சது பாத்தீங்கன்னா டேஸ்ட் ரொம்ப சூப்பரா இருக்கும்ங்க ஏனா இது வந்து பாத்தீங்கன்னா இப்ப சுகர் பேஷண்டா இருக்கறவங்க சுகர் ஆட் பண்ணிக்க கூடாதுனா இந்த மாதிரி வெல்லத்துல செஞ்சு சாப்பிடலாம் ஸ்வீட்னாலே எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச விஷயம் அதுவும் இந்த காஜு பர்பி வந்து முந்திரி பருப்புல செய்ய முடியலாட்டோ பீன் இந்த மல்லாட்டா பயிர்ல பீனட்ல செஞ்சு பாருங்க மல்லாட்டா பயிர்ல நீங்க செஞ்சீங்கன்னா அவ்வளவு டேஸ்டாகவும் சூப்பராகவும் இருக்குங்க மல்லாட்டையில இல்லாத சத்தே கிடையாது அதனால அதிகமா நம்ம வந்து மல்லாட்டையை சேர்த்துக்கணுன்றது ஒரு நல்ல விஷயம் நீங்க சட்னியில சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி ஸ்வீட்டா செஞ்சு உங்க குழந்தைங்களுக்கு கொடுங்க சாப்பிடாத குழந்தைங்க கூட சாப்பிடுங்க இங்க பாருங்க இது ஃபுல்லா சுகர்ல நான் செஞ்சிருக்கேன் இது ஃபுல்லா இது மொத்தம் வெள்ளத்துல செஞ்சிருக்கிறேங்க ஆனா ரெண்டுமே செம்ம டேஸ்டா இருக்கும் நான் உங்களுக்கு பாத்தீங்கன்னா இப்ப இதை கட் எப்படி உடச்சி காமிக்கிற பாருங்க எவ்வளவு சாஃப்டா இருக்குதுன்னு இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க ரொம்ப சாஃப்டா இருக்கும் நம்ம நெய் வேற ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணோம் இல்லைங்களா இது பாத்தீங்கன்னா வெள்ளத்துல செஞ்சது பாருங்க இது பாருங்க இதம் வந்து அதிகமா எந்த பொருளுமே யூஸ் பண்ணலங்க வெறும் மல்லாட்டை சக்கரை ஒரியோர் ஏலக்காய் ரெண்டே ரெண்டு ஸ்பூன் நெய் அவ்வளவுதான் யூஸ் பண்ணிக்கிறோம் இது எல்லாமே நார்மலா நம்ம வீட்டில் இருக்கிற ஐட்டம் ஸ்வீட்னு வரும்பொழுது இந்த மாதிரி நம்ம செஞ்சு உங்க வீட்டில் இருக்கிறவங்களுக்கு பெரியவங்களுக்கு குழந்தைங்களுக்குலாம் செஞ்சு அசத்துங்க நம்மளுடைய வீடியோவை ஃபர்ஸ்ட் டைம் நீங்க பாக்குறவங்களா இருந்தா கண்டிப்பா இதெல்லாம் செஞ்சு பார்த்து கமெண்ட் பாக்ஸ்ல எப்படி இருந்துச்சுன்னு நீங்க சொல்லணும் ஏன்னு கமெண்ட் பண்ணுங்க அதுவும் இல்லாம ஷேர் பண்ணுங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க உங்களுடைய எங்க சேனலை பத்தி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் கூட சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ